ஹலோ, ஹாய், வெல்கம் அண்ட் வணக்கம் டு டிஷஸ் ஆங்கிரி. மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து நம்ம யூடியூப் இன்ட்ரோஸ் பற்றி பார்த்தோம், இன்றைக்கி அவுட்ரோஸ் பற்றி பார்ப்போமா. அவுட்ரோஸ்னால் என்னதுன்னா யூடியூப் என் ஸ்க்ரீன்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியன்றதை பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் அவுட்ரோஸ் ஆர் யூடியூப் என் ஸ்க்ரீன் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அந்த எண்டிங், உங்கள் வீடியோ எப்படி ஆரம்பிச்சிங்களோ அதேமாரி வீடியோ முடிக்கணும், ஓகேங்களா? வீடியோ ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிங்க, என்ன சொல்ல போகிறோன்ற விஷயத்த சொல்லி அழகாக ஆரம்பிச்சிங்க. ஸோ வேணுன்றவங்க வருவாங்க, வராதவங்க போவாங்க. வேணுன்றவங்க வந்து பிடிச்சதுனா லைக் பண்ணுவாங்க, வேணான்றவங்க முன்னாடியே சொல்லிட்டாண்டான்னு ஒரு லைக் போட்டு போகிறவங்களும் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்தமாரி பல தரப்பான மக்கள்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம யூடியூப் என் ஸ்க்ரீன் ஒரு கான்செப்ட் யூடியூப்லேயே இருக்குது. உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு வீடியோ மேனேஜரில் போய்ட்டு வீடியோ எடிட் பண்ணிங்கன்னா மூணாவது பட்டன் வந்து என் ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா ரைட்டில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். அதில் வந்து என்னென்னா சப்ஸ்கிரைப் பட்டன் வேணும்னா இந்த கார்னரில் நீங்கள் வச்சுக்கலாம். அதேமாரி இந்த தலைக்கு சுற்றி பார்த்திங்கன்னா மூணு நாள் வீடியோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதாவது உங்கள் வீடியோஸில் லேட்டஸ்ட் வீடியோ, ரொம்ப ஃபேமஸான வீடியோ, ஒரு சில வீடியோ ட்ரெண்டாக இருக்கும், அந்த வீடியோலாம் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்காங்க இல்லையா, கடைசி வரைக்கும் விரும்பி பார்க்குறாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த வீடியோவை பிடிக்கும் போது அப்படியே உங்கள் சேனல்லே நீங்கள் உங்களை ரீட்டைன் பண்ணலாம். ரீட்டைன் பண்ணும்போதுனா அவங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வியூவராக வரவங்க உங்கள் சப்ஸ்கிரைபாக மாறுவாங்க. இதுதான் அதோட கான்செப்ட், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் எப்படி டிசைன் பண்ண, என் ஸ்க்ரீன் வந்து இந்த வீடியோ முடியறதுக்கான 20 seconds பிஃபோர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது நீங்கள் மாற்ற முடியாது, ஓகேங்களா? ஸோ 20 seconds பிஃபோர் பை டிஃபால்ட் அது ஸ்டார்ட் ஆகும். அந்த வந்து அந்த டெம்ப்ளேட்லாம் கொடுத்துருக்கோம் அவங்களே, அதாவது சென்டர் லோகோ ரெண்டு வீடியோ இல்லை கார்னர் லோகோ அந்தமாரி. நாம் வந்து அது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு கார்னரில் லோகோ வச்சுக்கோங்க, மிச்சம் இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், மூணு கார்னர்லேயும் மூணு வீடியோ போட்டுட்டிங்கன்னா வியூவர் பார்க்குறவங்க இந்த வீடியோ மேலே கரெக்டாக இந்த லோகோ வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரைப் ஆகிடும். ப்ளஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மூணு வீடியோ நான் எப்படி போடுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ செலக்ட் பண்ணும்போது பெஸ்ட் ஃபார் வியூவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வீடியோ இன்சர்ட் பண்ணும்போது பெஸ்ட் ஃபார் வியூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா என்ன வீடியோ இங்கே இன்சர்ட் ஆகும்னா பிளாங்க் பாக்ஸ் இன்சர்ட் ஆகும். அதை நினச்சி பயந்துடாதீங்க. பட் அது என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து அந்த வியூவர் வந்து அவரோட வாட்ச் ஹிஸ்டரியில் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்காரோ அந்த மாதிரியான வீடியோ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் ஆகும், ஆர் க்ளோஸ் பாசிபிள் மேட்ச் இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ அதுலேருந்து வர அட்வான்டேஜ் என்னென்னா, அவருக்கு வந்து ஏதோ ஒன்று பார்த்துருப்பாரு, ஏய் இதுவும் நல்லா இருக்கு, இதையும் கிளிக் பண்ணி பார்ப்பாரு. ஸோ அந்த வீடியோவில் பேர் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்னா அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வாட்ச் டைம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் சேனலும் நல்ல சேனல்னு தெரிஞ்சு உங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி, ப்ளஸ் உங்கள் வாட்ச் டைமும் ஏறும், உங்கள் ஹவர்ஸும் வரும், சேனல் மானிட்டைஸும் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இதுதான் யூடியூப் இன்ஸ்கிரீனோட ஒரு அட்வான்டேஜ். இது நீங்கள் வந்து இப்படியும் பண்ணலாம், இல்லை ஃபோட்டோஷாப் வச்சியும் பண்ணலாம், பல விதமான தரப்புகள்லாம் இருக்குது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நான் சொல்லிட்டேன் பெரிய ஜால்ரா வேலை ஜிகினா வேலைலாம் வேண்டாம். யூடியூப்லேயே என்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, நம்ம டிஷர்ஜ் அந்த என்ஸ்க்ரீனில் பாருங்களேன், ட்ரைன் 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 ட்ரைன்னு ஒரு மூணு நாள் இது வரும், அது போதும், ஓகேங்களா? அங்கே போய்ட்டு நீங்கள் அப்படியே அனிமேஷன்லாம் பண்ணி ஒன்று ஓப்பனாக சொன்னோம்னா ஒன்றும் கிளிக்க போகிறதில்ல. நம்ம நம்மளுக்கு தேவை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸாக மாறணும், ஓகேங்களா? அவங்க வந்து அழகு பார்க்க மாட்டாங்க, கண்டென்ட் இருக்கா இல்லை ஏதாவது விஷயம் இருக்கா அதுதான் மேட்ரு அவங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்த நம்ம கொடுத்தோம்னா இந்தமாரி என்ஸ்கிரீனு இன்ட்ரோஸ்லாம் வச்சு வரவங்க நிறைய பேர் வருவாங்க, பார்க்குறவங்களும் நிறைய பேர் பார்ப்பாங்க, உங்கள் சேனலும் நல்லா ட்ரெண்டிங்கில் போகும், ப்ளஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்ச் டைம் ஏறும், 1, 2, 3, 4 ஏறிக்கிட்டே போகும், ஓகேவா? ஸோ இது இன்னியோட டிப். நாளைக்கு இதேமாரி ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிப்போட யூடியூப் டிப்போட பார்க்கலாமா? ஓகே, பாய்.